Hello friends, welcome back to Evil Manidi. In this video, we will talk about the use சத்துமாவு எப்படி ரெடி பண்றத பாக்க போறோம் சோ இந்த சத்துமாவு பாத்தீங்க அப்படினா குழந்தைகளுக்கு வந்து ஒரு 1.5 வயசுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கனா கரெக்டா இருக்கும் இதல பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் நான் வந்து பாத்தீங்க அப்படினா சஷ்வத் வந்து ஒரு 6 मंथ्स இருக்கும்போது பாத்தீங்க அப்படினா இன்னொரு சத்துமாவு ரெடி பண்ணேன் அதுல பாத்தீங்க அப்படினா இந்த சோயா பொட்டுக்கல்ல உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணோம் இதுல வந்து டோட்டலா எல்லாமே டிஃபரண்டா இருக்கும் சோ உங்களுக்கு வந்து 13 பொருள் சொல்லி இருக்கேன் இதுல வந்து நீங்க ஒரு ரெண்டு பொருள் நீங்க ஸ்கிப் பண்றதா பண்ணிக்கலாம் So, அதே ரெண்டு பொருள் பாத்தீங்க அப்படினா பிஸ்தாவும் வால்நட் நீங்க ஸ்கிப் பண்றேனா பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஆட் பண்ணிருக்கேன் சோ நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க அப்படினா கூட நீங்க இந்த சத்துமாவு கஞ்சி வந்து நீங்க ডেইলি காலையில வச்சி குடிக்கலாம் ரொம்ப சத்தானதுதான் சோ இதல என்னென்ன பொருள் ஆட் பண்ணிருக்கோங்கறதுல இருந்து அளவுல இருந்து அதுக்கு அப்புறம் சத்துமாவு கஞ்சி காய்ச்சி எப்படி பண்றதே அப்படிங்கற வரைக்கும் இந்த வீடியோல நான் சொல்லிருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு பொருளோட அளவும் எல்லாமே சொல்லிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சத்துமாவு அரைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் தேவையான பொருள் சோ இது வந்து நான் வந்து ஒரு பங்குக்கு எழுதி இருக்கேன் சோ உங்களுக்கு இதல வந்து டபுள் மடங்கா வேணும் அப்படினா ஒவ்வொண்ணே டபுள் டபுளா போட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கும் சோ இதல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கம்பு 1/2 கிலோ ராகி 1/2 கிலோ சேகப்பரிசி பாத்தீங்க அப்படினா நம்ம கேரள அரிசி இருக்கு பாத்தீங்களா அது வந்து ஒரு 100 கிராம் பார்லி அரிசி 50 கிராம் சோயா பீன்ஸ் 150 கிராம் பச்சை பயறு 100 கிராம் கெட்டி அவல்னு கிடைக்கும் சோ அது வந்து பாத்தீங்க பிரவுன் கலர்ல இருக்கும் அது 100 கிராம் அதுக்கு அப்புறம் கருப்பு சுண்டல் 100 கிராம் பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் சோ நீங்க வந்து பாதாம் முந்திரி மட்டும் கூட போட்டுக்கலாம் பிஸ்தா வால்நட் வந்து உங்களுக்கு அவாய்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிக்கலாம் சோ இது நாலும் 100 கிராம் எடுத்துக்கலாம் அடுத்து சம்பா கோதுமை பாத்தீங்க அப்படினா 1/2 கிலோ ஏலக்காய் 20 கிராம் ஓகேங்களா சோ ஏலக்காய் போட்டீங்கன்னா கொஞ்சம் வாசமா இருக்கும் சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இன்னொரு மடங்கு சேர்த்து வேணும்னா ஒவ்வொண்ணையும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஓகேவா சோ இது ஒவ்வொண்ணு எப்படி இருக்கும்னு சொல்லி இப்ப பார்த்தறலாம் இது வந்து பாத்தீங்க அப்படினா ராகி அடுத்து இது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சம்பா கோதுமை இது ஒரு 1/2 கிலோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து பச்சை பயறு இது பாத்தீங்க அப்படினா நம்மளுடைய சேகப்பரிசி ஓகேவா சோ இது உங்களுக்கு பாக்கெட்டா தான் இருந்துச்சு எனக்கு சோ உங்களுக்கு லூஸ்ல கம்மியா கிடைச்சதுனா வாங்கிக்கோங்க அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து கெட்டி அவல் பிரவுன் கலர்ல இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கம்பு இது வந்து பாத்தீங்கனா சோயா பீன்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கும் சோ சோயா பீன்ஸ் சோ இது வந்து உங்களுக்கு பாக்கெட் வந்து லூஸ்ல கிடைச்சதுனா வாங்கிக்கோங்க இல்லனா இந்த மாதிரி பாக்கெட்டா வாங்கிக்கோங்க அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படினா பார்லி அரிசி ஓகேவா சோ பார்லி அரிசி ஏலக்காய் முந்திரி கருப்பு சுண்டல் அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து பிஸ்தா ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா வால்நட் சோ உங்களுக்கு வந்து இந்த உடைச்சதும் கிடைக்கும் இந்த மாதிரி முழுசா இருக்கிறதும் கிடைக்கும் சோ உங்களுக்கு எது கிடைக்குதோ வாங்கிக்கோங்க ஓகேவா சோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ இந்த சத்துமா வரைக்கிறதுக்கு தேவையானது சோ நீங்களும் இத வந்து பெரியவங்களும் குடிக்கலாம் இல்ல சின்ன குழந்தையில இருந்து அதாவது 2 வயசு முடிஞ்சதுல இருந்து குடிக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு கம்பு ராகில ஜீரணமாகுமான்னு தெரியாது அதனால குழந்தைங்களுக்கு 2 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா பெட்டர் ஓகேவா சோ இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரிச்சுட்டு தனித்தனியா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒட்டுக்கா சேர்த்து அரைக்கிறது தான் ஓகேவா இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து வச்சாச்சு ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன அளவோட எல்லாமே டபுளாக எடுத்திருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு பிரித்து இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ தனித்தனியாக வறுத்துட்டு உடனே ஒரே பாத்திரத்தில் கொட்டிடாதீங்க ஸோ எப்படி நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சிங்களோ அதே போல் வறுத்துட்டு அதே கவரில் கொட்டி ஃபஸ்ட்டு அந்த சூடு போகிற வரைக்கும் நல்லா காய வச்சுருங்க நல்லா கூழானொட்டி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கோங்க ஓகேவா ஸோ தனித்தனியாக இந்த மாதிரி வறுத்து வச்சுருங்க ஸோ சில பொருள் சீக்கிரமாக வறுபட்டுரும் இப்போ பாதாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கருகின மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் எது எது கரெக்டாக எடுக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கவரில் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிற மிஷினில் கொடுத்தீங்க அப்படின்னா அரைச்சி கொடுத்துருவாங்க முடிவே அந்த மூடி எடுத்துட்டு
ஸோ நீங்கள் வீட்லேயே அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வடிகட்டி குடிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெளியில் கொடுத்து அரைச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வீட்லேயே தான் அரைச்சிக்கிட்டேன். ஸோ பெங்களூரில் இருந்தோம், ஸோ அது வந்து வெளியில் கொடுக்கறதுக்கு எனக்கு பயம், அதனால் நான் வந்து இங்கே சென்னை அப்படிங்கிறனால இங்கே வெளியில் கொடுத்து அரைச்சிக்கிட்டேன். இதெல்லாம் நைஸாக எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நான் எடுத்த பொருள் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 3 கிலோ 100 கிராம் வந்திருந்தது. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே நான் வந்து டபுளாக எடுத்திருந்தேன், நான் சொன்ன அளவை விட டபுளாக எடுத்திருந்தேன். எனக்கு வந்து 3 கிலோ 100 கிராம் வந்திருந்தது. அரைச்சிட்டு வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உடனே கொட்டி வச்சிடாதீங்க. ஸோ ஒரு பேப்பரில் போட்டு தனித்தனியாக பிரித்து கொஞ்சம் நல்லா உணர்த்தி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி காய்ச்சறதுனா, நீங்கள் வந்து 2 பேருக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. தண்ணியில் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ 2 பேர்த்துக்கு 2 டம்ளர் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி தண்ணி 1/2 டம்ளர் 1 டம்ளர் ஊற்றிருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிருப்பீங்க. ஸோ பாதி அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா 25% தண்ணி எடுத்துட்டு ஒரு 75% பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்துட்டு நம்ம எப்பவும் போல் பால் காய்ச்சுவோம் இல்லையா, அதே போல் பொங்கி வந்தக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.